கடந்த ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும் பாறை என்ற இடத்தில் ஈமை சின்னங்கள் மற்றும் வாழ்விட பகுதியில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பாறை ஓவியங்கள் புதிய கற்கால கருவிகள் என அரிய வகை தொல்லியல் அடையாளங்களை கொண்ட மயிலாடும் பாறையின் வாழ்விட பகுதியில் 104 சென்டிமீட்டர் மற்றும் 130 சென்டிமீட்டர் ஆழத்தில் சேகரிக்கப்பட்ட 2 கரிம மாதிரிகள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தின் பீட்டா பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த பகுப்பாய்வின் ஏஎம்எஸ் கால கணக்கீடு முடிவுகள் தற்போது பெறப்பட்டுள்ளன. அவற்றின் சராசரி மைய அளவீட்டு காலம் முறைய கிமு 1015 மற்றும் கிமு 2172 என்று கால கணக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டின் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே நிலவி வந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மனித இனம் இரும்பின் பயனை உணரத் தொடங்கிய பின்புதான் அடர்ந்த வளங்களை அழித்து வேளாண்மை செய்திடும் போக்கு உருவாகியுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வேளாண்மை சமூகம் தொடங்கிய காலம் குறித்தான கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விடை இன்று கிடைத்திருக்கிறது. மேலும் இந்தியாவில் இரும்பு கால பண்பாடு நிலவிய கங்கை சமவெளி, கர்நாடகம் உள்ளிட்ட 28 இடங்களில் இதுவரை ஏஎம்எஸ் கால கணக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தற்போது கிடைத்துள்ள மயிலாடும்பாறை ஆய்வு முடிவுகளான 4200 ஆண்டுகளுக்கு என்பதே காலத்தால் முந்தியது என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கத்தக்க செய்தியாகும். அதேபோன்று கருப்பு சிவப்பு பானை வகைகள் 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதுவும் புதிய கற்காலத்தின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையும் அறிய முடிகிறது. இந்த இரும்பு காலம் குறித்த முக்கியமான கண்டுபிடிப்பை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் சக்கரவர்த்தி, புனே டக்கான் கல்லூரியின் முன்னாள் இயக்குனர் பத்மஸ்ரீ பேராசிரியர் பந்தையா, ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குனர் பேராசிரியர் ராகேஷ் திவாரி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் விபா திரிபாதி, கர்நாடக பல்கலைக்கழக பேராசிரியர் ரவி செட்டார் ஆகிய தலைசிறந்த வல்லுநர்கள் பாராட்டியுள்ளவர்கள். தமிழ்நாடு தொல்லியல் துறையின் முயற்சிகள் இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை. தொடர்ந்து தமிழர்கள் தடம்பதித்த இந்தியாவின் பிற பகுதிகளிலும் கடல் கடந்து வெற்றி கொண்ட நாடுகளிலும் அகழாய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கேரளாவின் பட்டணம், கர்நாடக மாநிலத்தில் உள்ள தலைக்காடு, ஆந்திர மாநிலத்தின் வேங்கி, ஒடிசாவில் உள்ள பாலூர் பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் என்ற செய்தியை இந்த அவைக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று சங்ககால துறைமுகமான கொற்கையில் ஆழ் கடலாய்வின் முதற்கட்டமாக முன்கள ஆய்வு இந்த மாதம் தொடங்கப்பட உள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட ஏராளமான பானை ஓடுகளில் காணப்படும் குறியீடுகளுக்கும் சிந்துவெளி நாகரிக முத்திரை எழுத்துக்களுமான உறவை ஒப்பீடு செய்து ஆய்வு செய்திடும் திட்டத்தை தமிழ்நாடு தொல்லியல் துறை இந்த ஆண்டு முதல் மேற்கொள்ளும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் குறிப்பிட்டதைப் போல இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்படும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழி நிலவுவதை நமது அரசின் தலையாய கடமை என்று நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முத்தாய்ப்பாக தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை மயிலாடும்பார ஆய்வு முடிவுகள் இன்று நிலைநிறுத்தியுள்ளது நமக்கெல்லாம் பெருமை. தமிழ் சமூகத்தின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியை உலகறிய செய்திட என்னாலும் உழைப்போம் என்று உறுதியளித்து நன்றி கூறி அமைகிறேன்.